பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க அந்த கட்சியின் துணைத் தலைவராக கூட இருந்தவர். அந்த கட்சியின் வரலாறை நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். அதற்கு பிறகு டாக்டர் ராமதாஸோட எழுச்சி வரக்கூடிய காலகட்டத்தில் கூட எம்ஜிஆர் உயிரோடு இல்லைங்கிறது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். இடஒதுக்கீடு மிக பொருட்படுத்துறதுக்கான இடஒதுக்கீடு வாங்கி அந்த வெற்றியோட சுமார் 6% வாக்கை வந்து இன்றளவும் அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு இருக்குதுன்னா டாக்டர் ராமதாஸோட வில்பவர். தந்தி டிவியில நான் உடனே சொன்னேன், ஜெயலலிதா ப்ரோ ராமதாஸ் ஆண்டி வன்னியர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது மாதிரி ஜெயலலிதா 44 வன்னியர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. தமிழகத்திலே கள்ளர், மறவர், கூத்தப்பால் கள்ளர், பெரிய சூரி கள்ளர், பிரமலை கள்ளர், மீனவர் போன்ற சம்பவங்களுக்கு எல்லாம் எம்பிசி கிடைச்சது. இதற்கு வந்து ராமதாஸின் போராட்டமும் கருணாநிதி அதை ஒரு அன்புமணி ராமதாஸை ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு வாக்களித்தது வன்னியர் சமூக இளைஞர்களும் வன்னியர் சமூக மக்களும் தான் என்பது வந்து வெளிப்படையான உண்மை. கூட்டணி இல்லாம கருணாநிதி தனித்து போட்டியிட வச்சு 4வது முறையும் தனித்து போட்டியிட வச்சு அந்த கட்சியை வீழ்த்திடலாம் நினைக்கும் போது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்னுடைய நாலேஜ் ஒரு நுணுக்கமான அரசியல் அறிவு வந்து ஜெயலலிதா கூட ஒதுங்கின இதை வந்து ஸ்டாலின் கொஞ்சம் கூட ஒதுங்காம நேரடியா நான் பாமகவை எதிர்கொள்றேங்கிற அளவுக்கு அன்புமணியா ஸ்டாலினான்னு அவங்க சேலஞ்ச் பண்ணதை வந்து பாமக வீசிக்கான்ற அந்த முரண் கலையுமா சார், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மகேஷ் சார். இன்றைக்கு நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் தமிழக அரசியலில் பொதுநீரோட்ட அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியினுடைய வரலாறை பற்றி பேசப்போகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு வந்து ஜூலை 16, 1989 சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள சீரணி அரங்கத்தில் மக்கள் கடல் நடுவிலே ஒரு கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. அது பாட்டாளி மக்கள் கட்சி. ஜூலை 16 இன்றைக்கு 31 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணி 32வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற பெரிய கட்சிகள் வரிசையில பாமகவும் இருந்து கொண்டிருக்கிறது. பாமகவின் வரலாறை பற்றி உங்ககிட்ட கேட்டாதான் அது வந்து சால பொருந்தும் சார். என்ன பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க அந்த கட்சியின் துணைத் தலைவரா கூட இருந்தவர். அந்த கட்சியின் வரலாறை நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். அந்த கட்சி கடந்து வந்த பாதை, அந்த கட்சியின் வளர்ச்சியில் யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டார்கள், அந்த கட்சி இன்றைக்கு பயணிக்கக்கூடிய பாதை, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? டாக்டர் ராமதாஸ் மாதிரி வந்து ஒரு சமூகத்துக்காக நன்மை செய்த ஒரு தலைவரை வந்து தமிழ்நாட்டுல மட்டுமில்ல இந்தியாவிலேயே பாக்குறது வந்து அரிதுன்னு தான் சொல்ல முடியும். காரணம் அவர் ஒரு வன்னியர் சங்கத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா மாத்தினாரு. அதுல வந்து கருணாநிதி வந்து ஒரு விஷயத்துல வந்து கோட்டை விட்டுட்டாருன்னே சொல்லலாம். கருணாநிதி வந்து இவர் தனி ஒதுக்கீடு கேட்டாரு. தனி ஒதுக்கீடே கருணாநிதி கொடுத்துருப்பாருன்னா பிரச்சனை இருந்திருக்காது. கருணாநிதி வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 20% சொன்னாரு. அது எங்களை ஏமாற்று விதம்னு சொல்லி அவர் அரசியல் சக்தியாட்டம் ஆயிட்டாரு. 52ல் வந்து வன்னியர்கள் வந்து பெரிய சமுதாயம், தனக்கு வந்து அரசியல் ரீதியா ஒரு போட்டியா வந்துருவாங்கிற அடிப்படையில காமராஜர் வந்து வன்னியர்களுக்கு வந்து மிக குறைவான அந்த டிக்கெட்டை தான் கொடுத்தாரு. அப்போ அதை மீறி கிளர்ந்தெழுந்து வந்த ராமசாமி படையாட்சியையும் மாணிக்கவேல் நாயக்கரையும், குறிப்பா ராமசாமி படையாட்சிய பெரியாரோட ஒரு உதவியோட வந்து காங்கிரஸ்ல சேர்த்துக்கிட்டு அப்படியே அதோட அந்த எழுச்சியை வந்து ஒரு மந்திரி பதவியோட காமராஜர் முடிச்சிட்டாரு. பிளஸ் வந்து அவங்க கேட்டது மாதிரி எம்பிசிங்கிற ஒரு இதையும் கொடுத்து அதுல வந்து சில வன்னியர் உட்பட சில சமூகங்களை சேர்த்து அந்த எழுச்சி வந்து அதோட வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அவங்க அன்னைக்கு வந்து 18-19 எம்எல்ஏ இருந்த படையாட்சி வந்து மாற்று சக்தியா இருந்தா தமிழ்நாட்டின் அரசியல் போக்கே வேற திசையில போயிருக்கும். படையாட்சி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போல்ஸாட்டே வந்திருக்க முடியும். அந்த ஆல்டர்னேட்டிவ் போல்ஸா வர வேண்டிய படையாட்சி வந்து ஒரு அமைச்சர் பதவியோட வந்து அவரோட அடையாளம் வந்து அந்த அரசியல் எழுச்சி வந்து அன்னைக்கு வந்து முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு டாக்டர் ராமதாஸோட எழுச்சி வரக்கூடிய காலகட்டத்தில் கூட எம்ஜிஆர் உயிரோடு இல்லைங்கிறது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். கருணாநிதி எம்ஜிஆர் பொலிட்டிக்ஸ்ல எம்ஜிஆர் வந்து மரணமடைந்த ஒரு சூழ்நிலையில தான் 89வது ஆண்டு டாக்டர் ராமதாஸ் வந்து இடஒதுக்கீடு மிக பொருட்படுத்துறதுக்கான இடஒதுக்கீடு வாங்கி அந்த வெற்றியோட களங்கண்டு அந்த
புது அரசியல் செட்டாவதுக்கு முன்னாடி 6% ஓட்டு எடுத்தாரு. அந்த 6% ஓட்டை வந்து இன்னைக்கு வர அவர் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறாருன்னா அது டாக்டர் ராமதாஸ் வில் பவர், உழைப்பு, சாதனை. இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ் வந்து தாக்கு பிடிக்கும், மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதே மாதிரி வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகலாம், மீண்டும் ஆளுங்கட்சி ஆகலாம். ஆனா ஒரு 3வது இடம் 4வது இடம்ங்கிற லெவலுக்கு போன ஒரு கட்சி வந்து கண்டிப்பா வந்து 30 ஆண்டுகளாக வந்து தன்னோட வாக்கு வங்கிய நிரூபிச்சு அப்படியே நிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. அது டாக்டர் ராமதாஸுக்கு உழைப்பு மட்டுமில்ல, அந்த நுணுக்கமா ஆராய்ந்து பார்த்து எந்த நேரத்துல என்ன முடிவெடுத்து கட்சியை எப்படி காப்பாற்ற முடியும், தன்னோட வாக்கு வங்கியை எப்படி காப்பாற்ற முடியும் என்ற அடிப்படையில அவருடைய நுணுக்கமான அரசியல் அறிவும் அவருடைய உழைப்பும் தான் இதற்கு காரணம். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உள்ள எத்தனையோ கட்சிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க வாக்கு வங்கி வந்து அதோட பாதாளத்துல விழுந்திருக்கும். தேமுதிக வந்தது 10% வரை போச்சு, இன்னைக்கு அதோட பலம் வந்து 2.5% தான், ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்னே ஆயிடுச்சு. 30% வரை போச்சு இது. தமாகாவோட பலம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. மதிமுக 6% எடுத்து உள்ளாட்சியில வந்து 10-11% வரை போச்சு. ஆனா இன்னைக்கு வந்து மதிமுக பலம் வந்து ரொம்ப குறைஞ்ச ஒரு பலத்துக்கு போயிடுச்சு. ஆனா எத்தனையோ அணி மாற்றங்கள் நடந்தும், எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நடந்தும், எத்தனையோ புதிய சக்திகள் வந்தும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தன்னுடைய சுமார் 6% வாக்கை வந்து இன்றளவும் அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு இருக்குதுன்னா டாக்டர் ராமதாஸோட வில் பவர், கடுமையான உழைப்பு தான் காரணம். மற்ற கட்சிகள் ஒரு அரசியல் சக்தியாக தாக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில பாமக பல தேர்தல்களில் பல பின்னடைவுகளுக்கு பிறகும் அரசியல் சக்தியாக தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது. காரணம் அது வன்னியர் சமுதாயத்திற்கு டாக்டர் ராமதாஸ் உறுதியானவர். அவருடைய உழைப்பாலும் அவருடைய வன்னியர் சமூகத்துக்கான அவருடைய தியாகத்தாலும் இன்னைக்கு வந்து 20% வாக்கு இடஒதுக்கீடு கிடைச்சதுல 50% இருந்த போது வன்னியர்கள் கிடைச்சதை விட அதிக அளவுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப தனி ஒதுக்கீடு எல்லாம் ஸ்டாலின் ப்ராமிஸ் பண்றாரு, தனி ஒதுக்கீடு பற்றிய கோரிக்கைகள் இருக்குன்னா கூட 50% என்று இருந்ததை விட 20% ஆனதே வந்து அவங்களுக்கு 20%க்குள்ள வந்து பெரிய அளவுல லாபம் கிடைச்சது. அடுத்தபடியா பட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரசியல் கட்சியா நிமிர்ந்து நிக்கிறதுனாலதான் ஜெயலலிதாவே ப்ரோ வன்னியர் ஸ்டாண்ட் எடுத்து இன்னைக்கு வன்னியர் சமுதாயம் தான் அதிமுகவுக்கு அதிக ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க சமுதாயம்னு கே பி முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் வந்து கிளைம் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுக்கும் இன்டைரக்டா பாமகவின் தாக்கம் தான் காரணம். எப்படின்னா முந்தைய காலகட்டத்துல காமராஜருக்கு ஸ்ட்ராட்டஜியா தான் எம்ஜிஆர் எடுத்தாரு. முதலியார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை பிளஸ் தலித்ங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் எம்ஜிஆர், காமராஜருக்கு மொதல் ஸ்ட்ராட்டஜி தான் எம்ஜிஆர் எடுத்தாரு. ஆனா ஜெயலலிதா வந்து ராமதாஸ் ஒரு அரசியல் சக்தியா இருக்கிறதுனால 8 MP டிக்கெட் லோக்சபால வன்னியர்களுக்கு கொடுக்கறது, 5 மந்திரிகள் கொடுக்கறது, பவர்ஃபுல் லாகாக்களை கொடுக்கறது, ராஜ்யசபா கொடுக்கறது, நிறைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அதிமுகவில் ஆளுங்கட்சியில வந்து வன்னியர்களுக்கு கொடுக்கறது, ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி பண்றதெல்லாம் ஜெயலலிதா பண்ணாங்கன்னா பாமக என்ற அரசியல் சக்தியை எதிர்கொள்ளதுக்கு தான் பண்ணாங்க. டாக்டர் ராமதாஸ் வந்து அன்புமணி ராமதாஸ சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அறிவிச்சு 2016 களம் காணும் போது தந்தி டிவில நான் உடனே சொன்னேன் ஜெயலலிதா ப்ரோ ராமதாஸ் ஆண்டி வன்னியர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது மாதிரி ஜெயலலிதா 44 வன்னியர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு வந்து மிக அதிக அளவுல எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தது 2016 செல்வி ஜெயலலிதா வந்து வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுத்ததுதான். மற்ற முக்குலத்தோர் வெள்ளாள கவுண்டர் இவங்களுக்கு எல்லாம் 25 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வரும், இவங்களுக்கு மிஞ்சி போனா 30க்குள்ளதான் வரும் எந்த காலத்திலயும். இவங்களுக்கு வந்து 40க்கு மேல சீட்டை கொடுத்தாங்கன்னு சொன்னா அன்புமணிய முன்னிறுத்தி அன்புமணி முதல்வர்னு அந்த மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் டைம் வந்து டீம் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஆரம்பிச்சதுனாலதான் ஜெயலலிதா அந்த இதை கொடுத்தாப்புல. இன்னைக்கு வந்து திமுக கழகத்துல வந்து துரைமுருகன் பொதுச்செயலாளராக போறார் என்றாலும், வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்கிறார் என்றாலும், நிச்சயமா ராமதாஸ் வந்து அரசியல் ஒரு பெரிய சக்தியா இருக்கிறதுதான் காரணம். சார், 32 ஆண்டுகால வரலாறு சார் பாமகவின் வரலாறு, கிட்டத்தட்ட 32-31 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 32வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கும் போது வெறும் சாதிய கண்ணோட்டத்தோடய நம்ம குறுக்கலா பார்க்க முடியுமா பாமகன்ற கட்சியை? அந்த கட்சி அதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா என்ன? வன்னியர் சமூகத்தை சார்ந்து இருந்திருந்தாலும் தமிழ் குடிதாங்கி அப்படின்ற பட்டமெல்லாம் திரு ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பட்டியல் சமூக மக்கள் யாரேனும் இறந்து போனால் பொது சமூக வீதிகளில் வந்து அந்த பிணத்தை கொண்டு போக முடியாத சூழ்நிலையில திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தோளிலே சுமர்ந்து அதை வந்து கொண்டு போன அந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஒரு வியக்கத்தக்க நிகழ்வுகள் எல்லாம் செய்திருக்கார். மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராளியா இருந்திருக்காரு. நாம ஒரு குறுகலான ஒரு பார்வையில வெறும் சாதிய கண்ணோட்டத்தோட மட்டுமே அந்த கட்சியை சுருக்கி பார்க்க முடியுமா? நிச்சயமாக வந்து வன்னியர் சங்கம் போராட்டத்தின் விளைவாகத்தான் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு வருவது கூட
வண்ணார் நாவிதர் குயவர் கோயர் ஒற்றர் போன்ற சமூகங்கள் எம்பிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். அடுத்தபடியாக கள்ளர் மறவர் கூத்தப்பால் கள்ளர் பெரிய சூரி கள்ளர் பிரமலை கள்ளர் மீனவர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் எம்பிசி கிடைச்சது. இதற்கு வந்து ராமதாசின் போராட்டமும் கருணாநிதி அதை எதிர்கொண்ட விதமும் காரணம். ரெண்டு பேருமே இதற்கு வந்து காரணமாக இருக்கிறார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும். அடுத்தபடியாக வந்து அரசியல் கட்சியாக அவங்க பரிமளிச்ச போது கூட அவங்க வந்து வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் பள்ளர்பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாடுன்னு மதுரையில மாநாடு கூட்டினாங்க. பாயம்புலி பண்டார வன்னியனும் சுந்தரலிங்க குடும்பமும் ஒருதாய் மக்கள் என்று அவங்க தீர்மானம் போட்டாங்க. அடுத்தபடியாக வந்து 57 மறைந்த இமானுவேல் சேகரன் நினைவிடம் வந்து 89 மேல டாக்டர் ராமதாசின் முயற்சியால் தான் மிகப்பெரிய இன்னைக்கு மக்கள் கூடும் திருவிழாவை கூடும் ஒரு இடமாக இன்னைக்கு வருகிறது என்றால் அது டாக்டர் ராமதாஸ் தான் காரணம். பரமக்குடியில் ஒரு பெரிய எழுச்சிக்கு வந்து நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் முக்கிய காரணம். அவருடைய அந்த பங்களிப்பு தான் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எழுச்சிக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து உதவியது. ஜான் பாண்டியன் முதுகுளத்தூர் பொது தொகுதியில் இருந்து இரண்டாவது இடம் வந்தார். அந்த ராஜீவ்காந்தி மரணம் அடையாமல் இருந்திருந்தால் வெற்றியை பெற்றிருப்பார். அதுபோல் பசுபதி பாண்டியன் தூத்துக்குடி பொது தொகுதியில் நல்ல வாக்குகளை பெற்றார். பெரியகுளம் மக்களவைத் தேர்தலில் இரும்புரை குணசேகரன் இந்த தமிழகம் தென் மாவட்டத்தில் பல தொகுதிகளில் 5000-10000 வாக்குகளை தேவேந்திரகுல வேளாளர் சமூகங்கள் பாமக பேனரில் அந்த சமூகத்தைச் சேர்ந்த லோக்கல் லீடர்ஸ் எடுத்தாங்க. நாம வந்து ராமதாசோட உழைப்பு விவசாயத்திற்காக இடஒதுக்கீட்டுக்காக தமிழகத்தின் பொது நன்மைக்காக பல அடிப்படையில் அது செயல்பட்டதுங்கிறதுல மாறுபட்ட கருத்து யாருக்குமே இருக்க முடியல. ஆய்ந்து மிகப்பெரிய அளவுல நுணுக்கமா வந்து தமிழகத்தின் நலன் கருதி அவங்க செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனா வாக்கு வங்கின்னு நம்ம பார்த்தோம்னா இன்றைய தினம் அவங்களோட வாக்கு வங்கியில வந்து 95% வந்து வன்னியர் சமுதாய மக்கள் தான் இருக்கிறாங்கிறது மறுக்கவோ மறைக்க முடியாத உண்மை. அதையும் நாம மறுத்துவிட முடியாது. அவங்க பறந்துபட்டு உழைத்தாலும் கூட அங்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைய தினம் அவங்களுக்கு இருக்கிறது வந்து அதான் கடைசியா 2016 தனித்து போட்டியிடும் போது அவங்களுக்கு கிடைச்சது வந்து வன்னியர்கள் அடர்த்தியா வாழும் பகுதியில் வந்து அவங்களுக்கு நல்ல வாக்கு கிடைச்சது. மற்ற இடங்கள்ல என்ன வாக்கு கிடைச்சதுங்கிறத வந்து நமக்கு நன்றாகவே தெரியும். தமிழகம் முழுவதும் அவங்க முயற்சி பண்ணாங்க. அன்புமணி ஒரு திறமையான ஒரு தலைவர் தான். அந்த திறமையான தலைவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரவையில் நிரூபித்த தலைவரை வச்சு அவங்க முயற்சி பண்ணாங்க. பட் வந்து ரிசல்ட் வந்து வன்னியர்கள்ட்ட மட்டும்தான் பெரிய அளவில் கிடைச்சது. ஹிந்து கான்சியஸ் கப்பிள் வித் காஸ்ட் கான்சியஸ் நான் பலமுறை சொல்வது போல ஒரு அன்புமணி ராமதாசை ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு வாக்களித்தது வன்னியர் சமூக இளைஞர்களும் வன்னியர் சமூக மக்களும் தான் என்பது வந்து வெளிப்படையான உண்மை. அவருடைய உழைப்பு அவருடைய பங்களிப்பு எல்லாமே அந்த பகுதியின் வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வட தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அனைத்து சமூகங்களின் வளர்ச்சிக்கு சமூக நீதிக்காக எல்லாம் இருந்தாலும் கூட வாக்களிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் தெள்ள தெளிவாக வன்னியர்கள் தான் என்பது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. இந்த உண்மையை கடந்து போய் நாம ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. அரசியல் கட்சிகளும் வந்து இதை மையமா வச்சுதான் அவங்கள அணுகிறாங்க. பாமகவும் இதை மையமா வச்சுதான் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்யுது. இப்ப கூட வந்து வன்னியர்களின் சிம்பலை வந்து தனது கையில் அன்புமணி ராமதாஸ் குத்தி இருப்பதை காட்டுவது கூட 2019 கூட்டணி அரசியலில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தின் அடிப்படையில் நாம் நமது கருணாநிதி ஜெயலலிதாவும் இல்லாத சூழ்நிலையில் வன்னியர்களை கன்சாலிடேட் பண்ணினால் எதிர்ப்பு ஓட்டு சிதறும் போது நாம் குறிப்பிடத்தக்க அளவு வெற்றியும் பெற முடியும். முன்னை விட கணிசமான அளவுக்கு வந்து வாக்கு வங்கியை உயர்த்த முடியும் என்றுதான் அவர்கள் கருதுகிறார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. என்னுடைய கணிப்பு அவர்களை பொறுத்தவரையில் வன்னியர் சமுதாயத்தை முன்னிறுத்து வன்னியர் சமுதாயத்தை எப்படி எம்ஜிஆர் இறந்த சூழ்நிலையில் கருணாநிதி வெர்சஸ் எம்ஜிஆர் பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு குறுகிய காலம் இல்லாத சூழ்நிலையில் ஜெயலலிதா அந்த இடத்தை வந்து இட்டு நிரப்பும் வரை அது இல்லாத சூழ்நிலையில் பாமக உள்ளே நுழைந்து 89 வட மாவட்டங்களில் 18 1/3 ஏரியாவில் 18% வாக்குகளை பெற்று ஒரு பெரிய சக்தியாக உருவானார்கள். அதே போல் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டான எஸ்டாப்ளிஷ் லீடரான கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் வந்து அன்புமணியை மீண்டும் முதலமைச்சராக சொல்லி எப்படி கருணாநிதி எம்ஜிஆர் மட்டும் இல்லாத சூழ்நிலையில் 6% எடுத்தார்களோ இப்பொழுது எஸ்டாப்ளிஷ் லீடரான கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா பொலிட்டிக்ஸில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத சூழ்நிலையில் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் சமூகத்தின் நலனை முக்கியமாக கருதி பெரிய அளவு வந்து அன்னைக்கு 6% ஓட்டு எடுத்தவங்க இன்னைக்கு வந்து அதோட 50% ஓட்டு ஏறி 9% வாக்களாவது எடுக்க முடியும். எதிர்ப்பு வாக்கள் சிதறுவதன் மூலமா தாங்கள் வெற்றி பெற முடியும்னு தான் களம்புறவங்க வர நான் கணிக்கிறேன். என்னோட கணிப்பு தான், காலம் தான் பதில் சொல்லணும். காரணம் வந்து அவங்களுக்கு கூட்டணி அரசியல் வந்து பெரிய தோல்வியை கொடுத்துருக்குது. கடைசியா வந்து மிகப்பெரிய சக்தியா இருந்த அவங்க வந்து அதிமுக கூட்டணி வச்சது நிலைமை என்னன்னா எலி தவளை நட்பு மாதிரி ஆகி போச்சு. ரெண்டு பேருக்கும் அது பிரயோஜனம் இல்லை. பிசிஎம்பிசி அரசியலா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. இது நன்றாகவே தெரியும் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும். பாலக்கோடு செக்மெண்ட் எடுத்துக்கோங்க,
திமுகவுக்கு வந்து வெறும் 30,000 ஓட்டு தான். ஆனா அதிமுகவுக்கு வந்து அதிமுக பாமக தான் பாலகோட்ல உண்டு, திமுகவே கிடையாது. 30,000 ஓட்டு எடுத்த திமுக, காங்கிரஸுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் ப்ரூவ்ட் ஓட்ஸ் கிடையாது. ஆனா அதிமுக ஆதரிச்ச பிறகும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சேர்ந்த பிறகும் டிஸ்டன்ஸ் தேர்டான திமுக வந்து பாலகோட்ல முதலிடம் வந்திருக்குது. பாலகோட்ல கொடுத்த லீடிங் தான் வந்து தர்மபுரியிலே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து தோல்விக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்குது. அதே மாதிரி வந்து தொடர்ந்து வந்து திமுக வந்து சேலம் மக்களவை தொகுதியில உள்ள எடப்பாடியில முதலமைச்சர் தொகுதி, எடப்பாடி அந்த செல்வாக்கான ஒரு முதல்வர் தான், அந்த சேலம் பகுதியின் வளர்ச்சிக்கு வந்து அவர் பாடுபடக்கூடியவர் தான். ஜெயலலிதாவுக்கே நிறைய எம்எல்ஏக்களை கான்ட்ரிபியூட் பண்ணி ஜெயலலிதா 2016 முதல்வராகிறதுக்கு காரணமா இருந்தவர் தான். அந்த எடப்பாடியில என்ன பொசிஷன்னா, மூன்றாம் இடத்துல இருந்த திமுக வந்து முதல் இடத்துல இருந்த அதிமுகவும் ரெண்டாம் இடத்துல இருந்த பாமகவும் சேர்ந்த பிறகு கூட அது வந்து திமுக மூன்றாம் இடத்துல இருந்த திமுக வந்து முதலிடத்திற்கு வந்து 8,000 வாக்குகள் வந்து எடப்பாடியிலே வந்து அதிகம் வந்துடுச்சு. ஆக இந்த சில சமூக சூழல்களை நாம பார்க்க தான் வேணும். ராமதாஸ் வந்து திண்டுக்கல்ல கூட வெள்ளாளகொன்றர் தான் கேண்டிடேட்டா போட்டாரு. பொங்குலூர் மணிகண்டன் போன்ற வெள்ளாளகொன்றர்கள்ட்ட இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, வெள்ளாளகொன்றர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கட்சியில இருந்தாப்புல, இன்றைக்கு கூட வந்து ரஞ்சித் அந்த சமூகத்தை வந்து அரவணைச்சு செல்லணும்னு தான் அவரு நினைக்கிறாரு. அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில வந்து வன்னியர் தனி ஒதுக்கீடு பிரச்சனையில வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரே சமூகம் வந்து வெள்ளாளகொன்றர் தான். ஐயோ ஆபத்து, நமக்கெல்லாம் ஆபத்துன்னு களத்துல வந்து எதிர்த்து தெரிவித்தவங்க அவங்கதான். இருந்தாலும் ராமதாஸ் வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டர்கள் என்ற அடிப்படையிலும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பல அரசியல் முயற்சிகள் அவர் எடுத்தாலும், கே சி பழனிசாமி போன்றவர்களோட எல்லாம் இணைந்து சில முயற்சிகள் எடுத்தாலும் கூட அது ஏனோ வந்து களத்துக்குள்ள வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாத ஒரு நிலைமை தான் இருக்குது. நான் களத்துல என்ன இருக்குங்கிறதான் நான் சொல்றேன். என்னை வந்து ஒரு கட்டத்துல வந்து தமிழ் ஜாதி ஒற்றுமைக்கு எதிராக என்ன செயல்படுறதாட்டு என் தம்பி கலைக்கோட்டு உரிமை கூட சொன்னாப்புல, நான் மீண்டும் சொல்றேன், யதார்த்த கள சூழ்நிலை தான் ஒரு அனலிஸ்டா நான் சொல்றேனே தவிர இதுல என்னோட லெவல்ல ஒண்ணுமே இல்லை. யதார்த்த சூழ்நிலை இப்படிதான் இருக்குது. பாலக்கோட்டையும் பார்க்கலாம், நீங்க வந்து எடப்பாடியும் பார்க்கலாம். அதற்காக வந்து ராமதாஸ் வந்து அனைத்து சமூகங்களுக்கும் உழைக்கக்கூடிய தலைவர் தான், அந்த பகுதியின் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய தலைவர் தான், ஒட்டுமொத்த தமிழகத்தின் நலனுக்காக உழைக்கக்கூடிய தலைவர் தான். அவரோட பார்வை வந்து ஒரு பொது தலைவரா அன்புமணி உருவாகணுங்கிறத அவரோட முயற்சி எண்ணம் எல்லாமே. ஆனா வாக்கு வங்கி சூழ்நிலை என்று பார்க்கும்போது வந்து வன்னியர்கள் மத்தியிலே அவங்களுக்கு ஒரு பெருத்த ஆதரவு இருக்கக்கூடிய சூழல் மட்டுமே இருக்கிறது. இனிவரும் காலகட்டத்துல மீண்டும் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஆதரவையும் அவங்க முன்னெடுத்து போய் சவுத்துல அதை ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த ஆதரவு தான், அதையும் ரிவைவ் பண்ணதுக்கான முயற்சிகள் அவங்க ஈடுபடலாம்னு நான் கருதுறேன். எஸ், இந்த கட்சிக்கு பெரிதும் உழைத்தவர்கள், இந்த கட்சிக்கு திரு ராமதாஸ் அவர்கள் முகம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றீங்க, திரு காடுவெட்டி குருவுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்தது, அவருக்கு ராமதாஸுக்கு வலதுகரமா இருந்தவர்கள் யார் யார், திரு ஜி கே மணி அந்த கட்சியின் தலைவரா இருக்கக்கூடியவர், அதை பற்றியெல்லாம் சொல்லலாம் சார். இந்த வரலாறு பேசும்போது அதையெல்லாம் நம்ம நினைவுபடுத்தணும், யார் யார் இருந்தாங்க, நீங்கெல்லாம் கூட அந்த கட்சியில் பயணித்தவர், அதனால நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. நிச்சயமா அந்த கட்சியில வந்து குரு வந்து வன்னியர் சங்க இதுல வந்து ஒரு பெரிய பலமா இருந்தாரு. வன்னியர் இளைஞர்கள் மத்தியில வந்து ராமதாஸுக்கு அடுத்தபடியா நம்பர் தூங்குற அளவுக்கே இருந்தாரு. குருவுக்குன்னா கைத்தட்டல் வரவேற்பு அதெல்லாம் பெரிய அளவுல இருந்தது. அவரும் ராமதாஸுக்கு விசுவாசமா தான் இருந்தாரு. ராமதாஸும் வந்து அவருக்கு வந்து அரசியல் ரீதியா வந்து செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு தான் இருந்தாரு. அந்த பெரிய பலமா இருந்தது வந்து அந்த வன்னிய சமூகம் தான் அவங்களுக்கு பெரிய பலங்கும் போது குரு ஒரு பெரிய பலமா இருந்தாரு. மற்றபடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஜான் பாண்டியன் மூலமா வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு பெருமளவிலும், பசுபதி பாண்டியன் மூலமாக ஓரளவு வந்து கிடைச்சது. வாக்கு வங்கின்னு சொன்னா இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். தலித் எழில் மலை வந்து ஒரு பேசாக இருந்தார். வட மாவட்டத்தில் உள்ள பறையர்கள் வந்து வன்னிய சமூகத்தின் அரசியல் எழுச்சிக்கு எதிராக போகாம இருக்கிறதுக்காக தலித் எழில் மலை ஒரு முகமாக இருந்தார். அதற்கு பிறகு அந்த இடத்தில் ராமதாஸின் கிளாஸ்மேட்டான இன்னொரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருந்தார். ஆக இவர்கள் வந்து வாக்கு வங்கியை கொண்டு கொடுத்தீர்களா என்று கேட்டால், நிச்சயமாக வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகள் வந்து பாமக வந்த அளவு கூட வட மாவட்டத்தை சேர்ந்த பறையர் சமூக வாக்குகள் வந்து வரவில்லை. ஏன், பாமக வந்து திருமாவளவன் கூட 2011 கூட்டணி வச்ச போது கூட இவர் ரவிக்குமார் வந்து வடக்க பெரிய வெற்றியை பெறும்னு சொன்னார். அப்ப கூட அந்த வாக்கு வங்கி வராத ஒரு சூழ்நிலையை தான் நாம பார்த்தோம். வாக்கு வங்கியை கொண்டு வந்த தலைவர்கள் என்று சொன்னால் ராமதாஸ் தான் முழுக்க முழுக்க. ராமதாஸுக்கு அடுத்தபடியா அந்த இடத்த சொல்லணும்னா, லோக்கலா சில லீடர்கள் வந்து அங்கங்க பெரியண்ணா இருந்தாரு. பெண்ணகரத்துல பெரியண்ணனுக்கு மகங்கிறனாலதான் இன்பசேரன் வெற்றி பெற்றாரு. இந்த மாதிரி பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மணி இருந்தாங்க. சி ஆர் பாஸ்கரன் செங்கல்பட்டுல இருந்தாப்புல. அடுத்தபடியா குறிப்பா ராமதாஸ் அடுத்தபடியா சொல்லணும்னா குருவை மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி ஏரியா வைஸ் வந்து ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு இருந்தாங்களே தவிர, பெரிய அளவுல ராமதாஸ் அடுத்தபடியா வாக்கு வங்கியை கொண்டு வந்தது குரு. ஜான் பாண்டியன் வந்து ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம்
வாக்கு கிடைக்க காரணமா இருந்தார். என்பவர்களா நாங்க இருந்தோம், நாங்க வந்து வாக்கு வங்கியை கொண்டு வந்துட்டோம்லாம் சொன்னா வந்து அதை விட பெரிய ஜோக் இருக்க முடியாது. பட் 98ல் ராமதாஸ் வந்து தனிமைப்படுத்தி இந்த கட்சியை அழிக்க நினைக்கும் போது வந்து திமுக பாமக கூட்டணி உருவாகிறதுக்கு வந்து முக்கிய காரணமா இருந்தது என்னுடைய நாலேஜ் ஒர்க்குங்கிறத கருணாநிதியை வந்து என் மீது வந்து கடுமையா சாடி பத்திரிகை பேட்டி எல்லாம் கொடுத்தாங்கிறதும் பாக்கலாம். அன்னைக்கு வந்து ஜெயலலிதா 98ல் பாமகவை வீழ்த்தணும்னு இருந்தாங்களாம், யார் அது? நிச்சயமா கருணாநிதி வந்து இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கான ஒரு தலைவராக கருணாநிதி இருக்கும் போது இன்னொரு தலைவர் வந்து அதே இஷ்யூல வர்றது வந்து கருணாநிதி விரும்ப மாட்டாங்க, யாருமே விரும்ப மாட்டாங்க. காமராஜ் வந்து வித் ஆல் நைசிட்டி வந்து மாணிக்கவேல் நாயக்கரையும் ராம்சாமி படையாச்சியும் வீழ்த்திட்டாரு. கருணாநிதியும் வந்து முத கட்டத்திலே கோட்டை விட்டவர் வந்து அடுத்த கட்டத்துல வந்து வீழ்த்ததுக்குதான் பார்த்தாரு. ஆனா அவர் வந்து 98ஆம் ஆண்டுல ஏற்பட்ட அதிமுக பாமக கூட்டணி வந்து கருணாநிதிக்கு அதிர்ச்சி அளித்தது. எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு அந்த கூட்டணி அமைந்தது. 4 சீட்டு தான் எல்லா கொடுப்பாங்கிற சூழ்நிலையில அது சோசியல் போர்ட்ஸ் அதிக ஓட்ட கேட்டலிஸ்ட் போர்ட்ஸ் ஆட்டு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். காக்கா தேக்கா 80ல் எம்ஜிஆருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி, ஃபார்வர்ட் பிளாக் வந்து 67ல் திமுக கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி, மூதறிஞர் ராஜாஜியால் பிராமண சமுதாய வாக்குகள் 67ல் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி, வன்னிய சமுதாயத்தின் மிகப்பெரிய வாக்களை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு ஜெயலலிதாவை நான் கன்வின்ஸ் பண்ண சூழ்நிலையில 6% வாக்கெடுத்த மதிமுக கிணையாக 4.5% வாக்கு பலமே பெற்றிருந்த பாமகவுக்கு வந்து 5 சீட்டை வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க. இதனால வந்து கருணாநிதியே என் மீது வந்து காட்டமான அறிக்கைகளை விட்டது வந்து நிகழ்ந்தது. ஆக நான் வந்து வாக்கு வங்கி அந்த கட்சியை கொண்டு வரல, என்னோட நாலேஜ் ஒர்க்ல 4 சீட்டு கிடைக்கக்கூடிய கட்சிக்கு 5 சீட்டு கிடைக்க வச்ச கூட்டணி இல்லாம கருணாநிதி தனித்து போட்டியிட வச்சு 4வது முறையும் தனித்து போட்டியிட வச்சு அந்த கட்சியை வீழ்த்திடலாம்னு நினைக்கும் போது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்னோட நாலேஜ் ஒர்க் நுணுக்கமான அரசியல் அறிவு வந்து காரணமா இருந்தது. இந்த 3 சோசியல் ஃபேக்டர் ஆட்டு குமரியானந்தனின் நாடார் ஃபார்வர்ட் பிளாக், மு க தேவரின் ஃபார்வர்ட் பிளாக், ராஜாஜி அவர் பெரிய தலைவர் தான், 7.8% ஓட்டு இருந்தது. பிளஸ் கிராமின் கம்யூனிட்டி வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வந்து அவர் ஒரு காரணமா இருந்தார். 67ங்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் ஜெயலலிதாட்ட ஆர்கியூ பண்ணி அதன் மூலமா 6% வாக்கெடுத்த மதிமுக கிணையாட்டு 4.5% வாக்கு எடுத்த பாமகவுக்கு 5 சீட்டு ஜெயலலிதா கொடுக்கறதுக்கு வந்து நான் முக்கிய காரணமாக இருந்தேன், என்னோட நாலேஜ் ஒர்க் காரணமா இருந்தது. பொது தலைவராக அன்புமணி உருவெடுப்பாரா சார், அவர் பொது தலைவராக பார்க்க முடியுமா? ஏன்னா நீங்களே சொன்னீங்க அந்த சின்னத்தை எல்லாம் வந்து அவருடைய அடையாளத்தை காட்டினாரு அவருடைய கையில தற்போது, அது வந்து அந்த வன்னிய சமூக மக்களை ஒருங்கிணைக்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு பொது தலைவராக அன்புமணி உருவெடுக்க முடியுமா? அதாவது பாமக பேனர்ல வந்து பொது தலைவரா உருவெடுக்கிறது வந்து கஷ்டமான விஷயம்தான். நிச்சயமா வந்து அவங்க வந்து மிகப்பெரிய அரசியல் சக்தியா இருந்தாலும் கூட தொடர் தோல்வியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த வகையில அவங்கள விட்டு கைவிட்டு போகுதுன்னா, அவங்களுக்கு எதிரான வாக்குகளை வந்து ஸ்டாலின் வந்து கருணாநிதி மாதிரி இல்லாம ஸ்டாலின் வந்து இவங்களை கருணாநிதி கையாண்ட விதத்துல வந்து ஸ்டாலின் இவர்களை கையாளல. குரு கடுமையா ஏசினாலும் கூட கருணாநிதி அதெல்லாம் பொருட்படுத்தாம வந்து கூட்டணியில சேர்த்துக்குவாப்புல. ஸ்டாலின் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டே ஸ்டாலின் சொல்லாத சூழ்நிலையில ஸ்டாலினுக்கு எதிராக வந்து அன்புமணி வந்து ஸ்டாலினா அன்புமணியான் எல்லாம் வாதத்துக்கு தயாரானெல்லாம் பிரச்சனை பண்ணதை வந்து ஸ்டாலின் வந்து பெரிய அளவுல வந்து தனக்கு தன்னை அவங்க அவமானப்படுத்தினாதான் ஸ்டாலின் நினைக்கிறாரு. அந்த வகையில தான் வந்து 2019ல் திருமாவளவனுக்கு 2 சீட்டு கொடுத்து பாமகவை தோக்கடிக்கிறதுக்கு கொங்கு ஈஸ்வரனுக்கு 1 MP சீட்டு கொடுத்து பாரிவேந்தருக்கு 1 MP சீட்டு கொடுத்து ஒரு வீகத்தை அமைச்சு பாமகவை தோக்கடிச்சிட்டாரு. இன்னும் வந்து பாமக ஒரு பெரிய கூட்டணியில நின்னா ஸ்டாலின் பாமகவே ஸ்டாலினால் அதை செய்ய முடியும், ஏற்கனவே 19ல் தெளிவா செய்து காட்டிட்டாரு. மீண்டும் ஸ்டாலின் வந்து கருணாநிதி மாதிரி வந்து 5 சீட்டை வந்து இலவசமா கொடுக்க விரும்ப மாட்டாரு. பாமகவை தோக்கடிச்சு நாம வந்து அதுல வட மாவட்டத்துல வந்து நாம பெரிய அளவுல வருங்கிற மாதிரிதான் இவரு ஸ்டாலின் நினைப்பாரு. அந்த சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு வந்து நேரடி போட்டி வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இடர்பாடாகத்தான் இருக்கும். ஏன்னா அவங்க 2011ல் நேரடி போட்டியில ஜெயலலிதா அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. 2009ல் வந்து கருணாநிதி திருமாவளவனை பயன்படுத்தி தோக்கடிச்சிட்டாப்புல. 19ல் வந்து ஸ்டாலின் வந்து திருமாவளவனையும் 2 பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்களுக்கும் 1 MP சீட்டை கொடுத்து வந்து தோக்கடிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களை எப்படி தோக்கடிக்கிறதுங்கிற வீகம் வந்து தெரிஞ்சவர் வந்து ஸ்டாலின் எதிரணியில இருக்கிறாரு. கருணாநிதியை விட பாமக விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த கலையை வந்து ஸ்டாலின் தெளிவா கற்று அறிந்து இருக்கிறதுனால ஸ்டாலினை எதிர்கொள்றது வந்து
அவங்களுக்கு வந்து கூட்டணியில எதிர்கொள்றது வந்து 2019 மாதிரியே நிச்சயமா வந்து தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வரும்னு நான் கணிக்கிறேன். காலம்தான் முடிவு செய்யும். ஏன்னா இவங்க அதிமுக கூட்டணியில இருந்தா அதை எப்படி தோக்கடிக்கணும் அதற்குன்னு தனி வியூகம் அமைச்சு நிச்சயமா வந்து பாமக தொகுதியில எல்லாமே உதய சூரியனை வாங்கி நின்னாரு. ரப்பான தொகுதியிலையும் நான் சேலஞ்ச் பண்றேன்னு தான் ஸ்டாலின் நின்னாரு. அப்படி கருணாநிதி மாதிரி இல்லாம நான் அதை சேலஞ்ச் பண்ணுவேன்ங்கிற ஒரு சூழலை வந்து ஸ்டாலின் எடுத்திருக்காரு. ஜெயலலிதா கூட பாமக தொகுதிகளை சேலஞ்ச் பண்ணக்கூடிய மன உறுதி ஜெயலலிதாக்கு இல்ல. ஜெயலலிதாக்கு இல்லாத மன உறுதி வந்து இவருக்கு ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. ஜெயலலிதா கூட தர்மபுரி போன்ற தொகுதிகளில் வந்து பாமகவை தோற்கடிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில பாஜகவுக்கு கூட்டா இளங்கோவன் போன்றவங்களுக்கு எல்லாம் அந்த தொகுதியை கொடுத்துக்கிட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு அரசியலை தான் சிதம்பரம் தர்மபுரி போன்ற பாமக பலமான தொகுதிகளில் திமுக கூட்டணியில பாமக நிற்கும் போது ஜெயலலிதா கூட ஒதுங்கின இதை வந்து ஸ்டாலின் கொஞ்சம் கூட ஒதுங்காம நேரடியா நான் பாமகவை எதிர்கொள்றேங்கிற அளவுக்கு அன்புமணியா ஸ்டாலினான்னு அவங்க சேலஞ்ச் பண்ணதை வந்து ஸ்டாலின் வந்து அதை ஒரு சேலஞ்சா எடுத்து வந்து 2019 சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. இதே அரசியல் நுட்பத்தோட வந்து ஸ்டாலினால மீண்டும் சாதிக்க முடியுங்கிறதும் பாமகவுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில வந்து பாமகவுக்குள்ள ஒரு பெரிய த்ரெட்டாட்டு வந்து தலித்தையும் இதர ஜாதிகளையும் அவங்களுக்கு எதிராக திருப்பி வந்து ஸ்டாலின் தோக்கடிச்சிருவாருங்கிற ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கனாலதான் வந்து அவங்க தனிச்சுதான் பைனலா போவாங்கிற ஒரு கணிப்புக்கு நான் வரேன். அதுதான் அதை நோக்கிதான் சில நகர்வுகளை வந்து அன்புமணியும் செய்யறாரு, ராமதாஸும் செய்யறாரு. இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து வாழ்த்தினதை வந்து ராமதாஸ் சொல்லிதான் நாம இதை பாக்குறோம். அதை கூட ராமதாஸ் வந்து முதலமைச்சர் தன்னோட கட்சியோட 32வது ஆண்டு நினைக்கிறேன் அதற்கு வாழ்த்து இருக்கிறாங்கிறது வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்றாலும் கூட அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பெரிய மோதல் இல்லாம தனிச்சு போட்டியிடுவதுதான் சேலம் தர்மபுரி பெல்ட்ல. உங்களுக்கு லாபம் எங்களுக்கு லாபம்ங்கிற அடிப்படையில அவங்க வந்து 2021 ரெண்டு வரும் தனித்தனியா போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு என்னோட அரசியல் கணிப்பா நான் கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிரவுண்ட்ல என்ன இருக்குங்கிறத பார்த்து நான் முடிவு பண்றேன். மேல்மட்டத்துல வந்து சமூக வலைத்தளத்துல இருந்து பேசுறவங்க இதுல இருந்து மாறுபடலாம். நான் களம் என்ன இருக்குன்னு எடப்பாடியையும் பாலக்கோட்டையும் பார்த்து சொல்றேன் சார். என்னுடைய மிக முக்கியமான கேள்வி சார், பாமக விசிகான்ற அந்த முரண் கலையுமா சார், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது ரொம்ப நீண்ட கால ஒரு இது மாதிரி அவங்க முட்டல் மோதல் மாதிரி தெரியல, சமீபத்தில் ஏற்பட்டதுதான், அது கலைய வாய்ப்பு இருக்கா? ஓரணியில் அவங்க இணைய வாய்ப்பு இருக்கா சார்? அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அது பாமக விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தும். ஆனால் இந்திய சூழ்நிலையில ஸ்டாலினுக்கு வெற்றி பார்மலா விடுதலை சிறுத்தைகளை ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸாக பயன்படுத்தி உடையார் சமூகத்தை சேர்ந்த பாரிவேந்தருக்கு ஒரு மக்களவை தொகுதியையும் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஈஸ்வரனுக்கு பிற்படுத்தப்பட்ட பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு மக்களவை தொகுதியும் கொடுத்து 3 தொகுதிகளை உதய சூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியை தனி சின்னத்திலும் கொடுத்து 5-7 தொகுதிகளை தனி சின்னத்தில் கொடுத்த பாமகவை விட அதிக வாக்குகளை வந்து இவர்களை பயன்படுத்தி ஸ்டாலின் பெற்றிருக்கிறாரு. எந்த அரசியல்வாதியும் லாபத்துக்கு தான் அரசியல் பண்ணுவாரு. ஸ்டாலின் வந்து இதே வெற்றி ஃபார்முலாவை தான் 2021 பயன்படுத்த நினைப்பாரு. ஆக வந்து இந்த வெற்றி பெற்ற கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஸ்டாலினோட இணைந்து பயணிக்க விரும்பும். ஸ்டாலினும் தனி அடையாளத்தோட ஒரு சீட்டிலையும் உதயசூரியன் அடையாளத்தில் ஒரு சீட்டிலும் 50-50 என்ற இடத்தில் நின்ற விடுதலை சிறுத்தைகள் உதயசூரியன் அடையாளத்திலே மீண்டும் நிற்பார்கள் என்ற நம்பிக்கையில் விடுதலை சிறுத்தைகளை தன் வசமே வைத்துக் கொள்ளத்தான் ஸ்டாலினும் விரும்புவார். இது வெற்றி பெற்றவர்கள் 2019 அதே வெற்றியை தொடர்ந்து தான் பார்ப்பாங்க. இதுதான் தமிழக அரசியல்ல சரி இந்திய அரசியலும் சரி வெற்றி பெற்றவர்கள் வந்து யாராத வெற்றின்னு ஒரு பிரச்சனை வராத பட்சத்துல அவங்க பிடிவதற்குள்ள வாய்ப்புகள் கம்மி. ஆக விடுதலை சிறுத்தைகளை வந்து அரவணைத்துக் கொண்டு ஸ்டாலின் செல்வதற்கும் சீட்டு வேண்டாம் முன்ன இருக்கலாமே தவிர கூட்டணியில வச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதே மாதிரி கொங்கு ஈஸ்வரனும் பாரிவேந்தரும் வந்து ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கிக்கிட்டு களத்துல நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கிறது. இந்த சூழ்நிலையில வந்து 2021 விடுதலை சிறுத்தைகளையும் பாமகவையும் ஓரணியில் பார்க்க இருக்கிற வாய்ப்புகள் கம்மி. மேலும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் எந்த வாக்குகளில் தான் அரசியல் சக்தியாக வெற்றி பெறுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு பாஜகவுடனும் பாமகவுடனும் கூட்டணி இல்லை என்று 2021 தேர்தலுக்காக அவர் டிக்ளேர் பண்ணிவிட்டார். பாமக வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லவில்லை. ஆனால் வெற்றி பெற்ற திருமாவளவன் இந்த வெற்றி ஃபார்முலா தனக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் கூறிவிட்டார். எனவே பாமக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வந்து அரசியல் அரங்கத்தில் வந்து 2021 வர முடிய வாய்ப்பில்லை, ஆனால் எதிர்காலத்தில் வரலாம். இப்பொழுது வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றுதான் கூற வேண்டும். எஸ், பாமகவின் வரலாறை பேசும்போது முக்கியமா நம்ம பேச வேண்டிய ஒரு கேள்வி வந்து பாமகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்?
பாமக எதிர்காலம் வந்து அவங்க வந்து இவ்வளவு வருஷம் சக்தியா இருக்கிறதே மிகப்பெரிய சாதனை, ராமதாசோட பெரிய சாதனை தான். இந்த சாதனைக்கு அவரோட உழைப்பு வில் பவர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கன கட்சியை எப்படி காப்பாத்துறதுன்னு அவர் மதிநுட்பத்தோட போனதான் காரணம். மீண்டும் அவர் வந்து அதே அடிப்படையில தானே தன்னோட முடிவுகளை எடுப்பாரு. என்ன பொறுத்தவரை 2021 வந்து இந்த வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கும் எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதனால் 2014 வெற்றி பெற்றது போல் நாம் சில சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையிலும் தான் தன்னுடைய வீகத்தை அமைப்பார். அந்த அதனோட அது வந்து நிரந்தர சக்தியாக இருப்பதற்கான இந்த காரணமே டாக்டர் ராமதாசின் உழைப்பு தான். அவரும் கடந்த கால வரலாறுகளை பார்த்து கிரவுண்ட் லெவல்ல என்ன நடந்திருக்குங்கிற பார்த்து எப்படி ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்குங்கிறத பார்த்து இறுதியா வந்து அன்புமணி முதல்வர் தனித்துதான் போட்டியிடுவார். அதன் அடிப்படையில் அவர் கணிசமான வாக்கு வங்கிகளை பெற்று விடுவார். வெற்றி என்பது வந்து எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதை பொறுத்து எம்எல்ஏ தொகுதிகள் வெற்றி பெறுவது அமையும் என்று கருதுகிறேன். ஆக உழைப்பு வில் பவர் இதுல வந்து பாமக ராமதாசால் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. எஸ், பாமக 32வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த வேளையில் அந்த கட்சியின் வரலாறு எங்கிருந்து தொடங்கி எங்க வந்துட்டு இருக்கு, எப்படி போக போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. அந்த கட்சியிலே உடன் பயணித்தவர்கள் நீங்க சொன்னா அது சரியா இருக்குன்றதுனாலதான் உங்ககிட்டயே அதை கேட்டு தெரிந்து கொண்டோம். மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நிச்சயமாக சரியா இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதன் அடிப்படையில் தான் மைக்ரோ டீடைல்ஸை வைத்து என்னுடைய ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எஸ், நன்றி சார்.